என்னுடைய நேம் வந்து வேண்டா. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என்னோட அக்கா வந்து சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, நானும் அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன், இப்போ வந்து டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். யந்த்ராலயா லைஃப் ஸ்கில் வர சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட் நாள் தான் வந்து உக்காந்துச்சேன், வந்து உக்காந்துச்சிட்டு தியானம் மாதிரி பண்ண சொன்னாங்க. சரி இப்போ என்னதான் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உக்காந்துச்சிட்டு பண்ணேன். அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வீட்டில் உக்காந்து பண்ணும்போது எங்கே போயிட்டு வந்தோமோ, ரோடு இல்லை அப்பா அம்மா ஏன்னா அது மாதிரி ஃபேஸ்லாம் வரும். ஆனால் யந்த்ராலயா லைஃப் ஸ்கில் உட்காரும்போது எந்த ஒரு ஃபேஸும் ஞாபகம் வரல, எந்த ஒரு இதுவும் ஞாபகம் வரல, சைலண்ட்டாக அப்படியே பிளாக் கலரில் இருந்தது. ஒரு லைட்டு மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சரி என்ன தான் சொல்கிறாங்களே இவங்க, சும்மா சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு சரி நான் நம்பவே இல்லை சுத்தமாக. அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னாங்க. சரி நெக்ஸ்ட் வீக்கும் வந்தேன். ரெண்டாவது வீக் வரும்போது எனக்கு ஒரு மாதிரியாக ஃபேஸும் வந்தது, சொல்கிறதுக்கு ரிஃப்ளெக்டும் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி இவங்க சொல்கிறாங்களே சரி நம்ம வீட்டில் போய் சுப்ரீம் கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கிட்ட வீட்டில் போயிட்டு கேட்டேன். அதுக்கும் வந்து எனக்கு ஃபேஸும் ஒரு சில வாட்டி வருது, இந்த மாதிரி ஃபேஸும் வருது. நான் எதனா கேட்டேன்னா அதுக்கு ரிஃப்ளெக்டும் பண்ணுது, எனக்கு ஒரு தைரியமாகவும் இருக்குது, எங்கே போனாலும் நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு